ஈடன் அப்படிங்கிறவர் ஜப்பானில் வாழக்கூடிய ஒரு அமெரிக்கன் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஜப்பானில் வாழ்ந்துட்டு வராரு. ஈடனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் பீப்புள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் அவர்கிட்ட வரக்கூடிய எல்லா பேஷண்ட்டையும் 100% க்யூர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெட்டர் லைஃப் வாழ்கிறதுக்கு ஈடன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஈடனோட மனசில் ஒரு பழைய பேஷண்ட்டை பற்றின ஞாபகங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பேஷண்ட் அவங்களோட நெய்பருடைய பையன். அந்த பையனுக்கு ஜாப்பனீஸ் மொழியில் ஹிக்கி மொரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய் அண்ட் இந்த நோய் வந்தவங்க எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்களாம், வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்களாம். அண்ட் அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற யார் கூடயும் பேசாமல் அவங்கள அவங்களே ஒரு ரூம்குள்ளே லாக் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடு கூட கதவு இடுக்கு வழியாவோ இல்லை ஜன்னல் வழியாவோ யாரோ கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதே ரூம்குள்ளேயே இருந்துப்பாங்களாம். அப்படிப்பட்ட நோய் வந்த அந்த பையனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈடன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு ஈடனோட ட்ரீட்மெண்ட்டை அவங்க வீட்டில் நிப்பாட்டிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஈடன் எவ்வளவோ அவங்ககிட்ட பேசியும் அவங்க பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையாம். ஸோ இவ்வளோ பெரிய சைக்கியாட்ரிஸ்டாக இருந்தும் கூட நம்ம பக்கத்து வீட்டு பையனை கூட நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலை தான் ஈடனுக்கு அந்த பையனை பற்றின ஞாபகங்கள் அடிக்கடி வர்றதுக்கு காரணமாக இருந்தது. பட் திடீர்னு அந்த பையனுடைய அப்பா ஈடனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஈடனும் ரொம்ப சந்தோஷமாக உதவி செய்ய ஒத்துக்கிட்டு மறுநாளே அந்த பையனுடைய வீட்டுக்கு போகிறாரு. பட் ஈடன் அந்த வீட்டுக்கு போன டைமில் அந்த பையனுடைய அப்பா அந்த வீட்டில் இல்லை, அவனோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பையனுடைய ரூமுக்கு ஈடனை கூட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே அந்த பையனை பயங்கரமாக திட்டிக்கிட்டே போகிறாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இனிமேலும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த ரூமோட கதவை உடச்சிட்டு அவங்க அம்மா ஈடனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் ஒரு பெட்ஷீட்டை வச்சு தன்னைத்தானே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அண்ட் அவங்க அம்மாவும் பயங்கரமாக அந்த பையனை திட்டிக்கிட்டே எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பையன் எழுந்திருக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்து அந்த பையனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈடனுக்கு முதல்ல புரியணும்னாலும் கூட சீக்கிரமே சுதாரிச்சுக்கிட்ட ஈடன் அந்த அம்மா கையிலேருந்து பேட்டை பிடுங்கி எரிஞ்சிட்டு அவங்கள அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. வெளியே அனுப்பிட்டு அந்த பையனுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த பெட்ஷீட்டை லேசாக விளக்கி பார்த்துருக்காரு. பெட்ஷீட்டை விளக்கி பார்த்த ஈடனுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பெட்ஷீட்டு கீழே உண்மையில் உயிரோட ஒரு பையன் இல்லை, இதுக்கு பதிலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பையனுடைய அழுகி போன சடலம் தான் அங்கே இருந்திருக்கு. அந்த டெட் பாடியை பார்த்த ஈடன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த டைமில் தான் அந்த பையனுடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் அவர் ஈடன் கிட்ட சொன்ன விஷயம் இதை விட அதிகமான ஷாக்கை ஈடனுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈடன் அந்த பையனை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இந்த பையனுடைய நிலைமையை பார்த்து கோவப்பட்ட அந்த பையனுடைய அம்மா ஒரு நாள் அவனை கிரிக்கெட் பேட்டால் அடித்ததில் அந்த பையன் இறந்துட்டான். அண்ட் மர்டர் கேஸ்லேருந்து அவரோட ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக அந்த பையனுடைய அப்பா அந்த பையனோட பாடியை 2 வருஷமாக பதப்படுத்தி காப்பாற்றிட்டு வந்திருக்காரு. பையன் இருந்த சோகத்திலேயே அந்த அம்மாவுக்கும் மனநலம் பாதிக்கப்படுறது. ஸோ அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஈடனை அவரோட அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி ஈடன் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த அம்மா அந்த பையனை பேட்டால் அடித்த வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ இது எல்லாத்தையும் அந்த அம்மா தினமும் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கும் அவங்களுக்கு ஒரு க்யூர் கிடைக்கிறதுக்கும் தான் இன்றைக்கி ஈடனை அந்த பையனுடைய அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு.